ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மலேசியாவை பெருந்தொற்று நிலையிலிருந்து குறுந்தொற்று நிலைக்கு மாற்றி அறிவிப்பதை ஒமிக்ரான் பரவல் தடுத்துவிட்டது. நோன்பென் நகரில் பிரதமர் இஸ்மாயில். கம்போடியாவிற்கு சென்றுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் ஜபரியாக்கோப்பிற்கு தலைநகர் நோன்பேனில் அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள மலேசிய குடிமக்களிடம் பேசிய இஸ்மாயில், தாயகத்திற்கு திரும்ப முடியாமல் சுமார் 2 வருடங்களாக காத்திருக்கும் மலேசியர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும், பன்னாட்டு எல்லைகளை திறப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று நம்பிக்கை அளித்தார். மலேசியாவின் பல முன்னெடுப்புகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ள ஒமிக்ரான் தொற்று பரவல் அதிகரித்தாலும் டெல்டா வகையைப் போல அதிக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. டிங்கி காய்ச்சலுடன் வாழ பழகி கொண்டதைப் போல கோவிட் 19 நச்சிலுடன் எச்சரிக்கையாக வாழ மலேசியர்கள் பழக வேண்டும் என்றும் நோன்பென் நகர்வாழ் மலேசியர்களிடையே இஸ்மாயில் பேசினார். மலேசிய அரசு கோழி தீவன விலையை உயர்த்தவில்லை. பிரேசிலிய சோள பற்றாக்குறையே சிக்கல். கோழி இறைச்சி விலை உயர்வு கண்டதற்கு கால்நடை தீவன பற்றாக்குறை, குறிப்பாக பிரேசிலிய சோளத்திற்கு ஏற்பட்ட தட்டுப்பாடுதான் காரணம் என்று விவசாய உணவு தொழில்துறை துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நீட் முகமது ஜவாவி சாலை கூறினார். கோழி தீவன விலை உயர்வுக்கு கோவிட் 19 நோய் தொற்று பரவல் முக்கிய காரணமாக விளங்குவதால் அந்நோய் பரவல் தணிந்தவுடன் கோழியின் விலை குறையும் என தாம் நம்புவதாக அவர் சொன்னார். மலேசிய அரசு கோழி தீவன விலையை உயர்த்தவில்லை. தற்போது அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சோள தீவனத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று நிக் முகமது மேலும் தெரிவித்தார். பிள்ளைகள் கடத்தப்பட்டு மதமாற்றம் செய்யப்பட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேராசிரியர் ராமசாமி. பிள்ளைகள் கடத்தப்பட்டு மதமாற்றம் செய்திருப்பதற்கு ஆதாரம் இருந்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாம் பதிவிட்டிருந்த ஆங்கில கட்டுரை தேசிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் எப்படி இனத்துவேசத்தை தூண்டியிருக்கும் என்பது தமக்கு தெரியவில்லை என பினாங்கு துணை முதலமைச்சர் பேராசிரியர் பி ராமசாமி கூறியுள்ளார். எப்படி இருந்தாலும் விசாரணை நடத்தும் உரிமை காவல்துறைக்கு உள்ளது. நான் எதனையும் மூடி மறைக்க வேண்டியதில்லை. அதேவேளை பெர்லிஸ் சமயத்துறையைச் சேர்ந்த அதிகாரியும் மேலும் சிலரும் தன்மீதும் சகாக்கள் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளனர் என்றும் ராமசாமி தெரிவித்துள்ளார். பள்ளிகளுக்கு புதிய SOP வழிகாட்டுதல். சுகாதார அமைச்சு வழங்கியது, கல்வி அமைச்சு தகவல். கோவிட் 19 தொற்றை சமாளிக்க பள்ளிகளுக்கு புதிய SOP வழிகாட்டி முறையை சுகாதார அமைச்சு வழங்கியுள்ளதாக கல்வித்துறை துணை அமைச்சர் டத்தோ முகமது ஆலமின் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சும் மாவட்ட சுகாதார அலுவலகங்களும் கல்வி அமைச்சகத்துடன் இணக்கமாக செயல்படுகின்றன. பள்ளியில் கோவிட் 19 தொற்று ஏற்பட்டு அது குறித்த புகாரை பெற்றவுடன் தொற்று மதிப்பீட்டை மேற்கொள்கின்றன. விடுதியில் ஏதேனும் நோய் தொற்று இருந்தால் தொடர்ந்து செயல்பட வேண்டுமா அல்லது விடுதியை மூட வேண்டுமா என்பதை சுகாதார அமைச்சகம் மதிப்பிடும். மொத்தத்தில் பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் முழுநேர விழிப்பு நிலையில் கல்வி அமைச்சு செயல்படுகிறது என்று முகமது ஆலமின் கூறினார். மருத்துவ கருவிகள் மருந்துகளை தவறாக பயன்படுத்திய அழகு நிலையங்களில் திடீர் சோதனை. மலேசிய மருத்துவ குழுவில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மருத்துவ கருவிகளையும் ஐயத்திற்குரிய மருந்துகளையும் பயன்படுத்தி 3 மாநிலங்களில் செயல்பட்ட 4 அழகு மையங்களை சுகாதார அமைச்சகம் கண்டறிந்தது என்று சுகாதார தலைமை இயக்குநர் டான்ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். கோலாலம்பூரில் உள்ள 2 வளாகங்கள், சிலாங்கூர் மற்றும் பினாங்கில் தலா 1 வளாகத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ உபகரணங்கள் மற்றும் குறிப்பிட்ட மருந்துகள் அழகு நிலையங்களில் பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்த பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் நோரிஷாம் தெரிவித்தார். அம்னோ தலைவர் பதவியை ஒப்படைக்க ஜஹித் அமிடி முன்வந்தார். டான்ஸ்ரீ முகிடின். தாம் பிரதமராக இருந்தபோது அம்னோவின் தலைவர் பதவியை தம்மிடம் ஒப்படைப்பதற்கு அம்னோ தலைவர் அகமத் ஜஹித் அமிடி முன் வந்ததாக பொரிகத்தா நேஷனல் தலைவர் டான்ஸ்ரீ முகிடின் யாசின் நேற்றிரவு அம்பலப்படுத்தினார். ஸ்ரீ பர்டானா இல்லத்தில் தம்மை சந்தித்த போது அம்னோவிற்கு திரும்பும்படியும் கட்சியின் ஒத்துழைப்போடு இந்த அழைப்பை விடுப்பதாகவும் ஜஹித் அமிடி கூறினார். அம்னோவுக்கு திரும்பினால் தலைவர் பதவியை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் அந்த வாய்ப்பை தாம் உடனடியாக நிராகரித்து விட்டதாக
புக்கிட் கப்போங் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது முகிடின் யாசின் தெரிவித்தார். பேராவில் அரசு நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. சரானி முகமட். நாடு முழுவதிலும் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை தொடர்ந்து பேரா மாநிலத்தில் அரசாங்க நடவடிக்கைகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்று மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரானி முகமட் அறிவித்துள்ளார். மாநில பாதுகாப்பு மன்றத்தின் ஆலோசனையும் கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சரானி முகமட் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவசர உதவித் தொகை வழங்குவது, கோவிட் தடுப்பூசி மற்றும் ஊக்க தடுப்பூசி போடும் நடவடிக்கை தொடரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். $1 பில்லியன் பரிமாற்றத்திற்கு லஞ்சம். பேங் நெகாரா மேனாள் ஆளுநரின் கணவர் தௌபிக் மறுப்பு. மலேசியாவிலிருந்து $1 பில்லியன் அமெரிக்க டாலரை பரிமாற்றம் செய்வதற்கு துணை புரிய தாம் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் கோல்ட்மேன் சேச்சஸ் வங்கியாளர் டிம் லெய்சனர் இருவரும் சுமத்திய குற்றச்சாட்டை பேங் நெகாரா முன்னாள் ஆளுநர் ஜெட்டி அக்தார் அஜீஸின் கணவர் தௌபிக் ஐமான் மறுத்துள்ளார். தனக்கு எதிராக லெய்சனர் சுமத்திய குற்றச்சாட்டினால் அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ள தௌபிக், முன்னாள் கோல்ட்மேன் நிர்வாகியும் அவரின் முன்னாள் வங்கி முதலீட்டு பொறுப்பாளர் ரோஜர் இங்கையும் தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். யுக்ரைனில் முழுவீச்சில் போர் தொடங்கியுள்ளது. ரஷ்யாவிற்கு பன்னாட்டு சமூகம் கண்டனம். யுக்ரைனில் முழு வீச்சிலான போரை ரஷ்யா தொடங்கியுள்ள நிலையில் தற்போதைய கொரோனா பருவத்தில் இத்தகைய நடவடிக்கை தேவைதானா என்று கேட்டு பன்னாட்டு சமூகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனிய தலைநகரான கீவ் இல் வெடிகுண்டு சத்தம் தொடர்ந்து கேட்பதாக பன்னாட்டு ஊடக தகவல் தெரிவிக்கும் நிலையில் உலக நாடுகள் ரஷ்யாவை தடுத்து நிறுத்த வேண்டுமென யுக்ரைனிய வெளியுறவு அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் யுக்ரைனில் வாழும் தமிழர்கள் உதவிக்கு தொடர்பு கொள்ள தொடர்பு எண், மின்னஞ்சல் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டு சுக்மா போட்டி கோலாலம்பூர் ஏற்று நடத்தும். சுக்மா எனப்படும் சுக்கான் மலேசியா விளையாட்டுப் போட்டியை இவ்வாண்டு ஜொகூருக்கு பதில் கோலாலம்பூர் ஏற்று நடத்தும். சுக்மா போட்டியை இவ்வாண்டு ஒத்திவைக்கும்படி ஜொகூர் கேட்டுக்கொண்டது. அதற்கு பதிலாக இப்போட்டியை கோலாலம்பூரில் நடத்துவதற்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்ததாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அகமத் ஃபைசால் அசுமு தெரிவித்தார். ஆக கடைசியாக 2018 சுக்மா போட்டி நடத்தப்பட்டது. இவ்வாண்டு அப்போட்டி நடத்தப்படாவிட்டால் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அப்போட்டி நடத்தப்படாத சூழ்நிலை உருவாகிவிடும் என்றும் அகமத் ஃபைசால் சுட்டிக்காட்டினார். அடிக்கடி கைகளை கழுவோம், முகக்கவசம் அணிவோம், நோய் தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். ASP செய்தி நிறுவனம்.